சென்னைவாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாத்துக்குடி ஜூஸ் போட போகிறோம், அதுக்கு தேவையான பொருட்கள் 3 சாத்துக்குடி, ஒரு நைஃபு, செம்பில் தண்ணி, இதையும் ஜூஸ் போடுற அந்த எக்யூப்மெண்ட் எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் அந்த சாத்துக்குடியை வந்து கட் பண்ணுற ஒரு தட்டு. இப்போ சாத்துக்குடியில் கழுவி எடுத்து வச்சாச்சு, இப்போ சாத்துக்குடியை நறுக்குவோம். உள்ளே போயிட்டு கொஞ்சம் சக்கை வந்து வெளியே நிற்கும், இந்த சக்கையும் கூட நீங்கள் லைட்டாக இது மேலேயே வச்சு அமைக்கிடலாம். அமைக்கினா இருக்கிற கொஞ்சம் அதோட சாறு இதில் வந்து புழிஞ்சு இதாகிடும். இப்போ சாறு ரெடி, நம்ம 3 சாத்துக்குடியோட சாறு இதுதான். இப்போ ஜூஸ் ஆக்கிடுவோமா? இப்போ அந்த சாத்துக்குடி சாறை வந்து சாத்துக்குடியோட சாறை வந்து இதில் ஊற்றுறேன். இப்போ நம்ம வந்து இது ஒரு சர்க்கரை நோயாளியாக இருக்காங்கன்னா இதை அப்படியே தண்ணி ஊற்றி சாப்பிட்றலாம். இல்லை நம்ம சின்ன குழந்தைகளாம் கொடுக்குறோம்னா சர்க்கரை போடணும் கண்டிப்பாக. இந்த சாறு கொஞ்சம் இதாக இருக்கும், இதுலேயும் கூட நீங்கள் எடுத்துக்கங்க. இதோட அந்த சாரோட இதெல்லாம் நிற்கும், இதில் கூட தண்ணியை ஊற்றி கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சாத்துக்குடியோட எசன்ஸ் அதில் இருக்கும். கொஞ்சம் அந்த சாறு புழிஞ்சதுலேயே நான் தண்ணி ஊற்றிருக்கேன், இப்போ இந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இது எப்படி ஒரு 3 டம்ளர் நம்மளுக்கு வரும்னு நினைக்கிறேன். சர்க்கரை தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ரொம்ப ஊற்றுனீங்கன்னா அந்த சாத்துக்குடிய டேஸ்ட்டும் போயிடும், ஒரு ஜூஸோட எஃபெக்ட் இருக்காது. தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு ஜூஸ் ரெடி. இது நீங்கள் ஈவெண்ட் இடத்துல ஸ்கூலில் பிள்ளையை விட்டு வந்து கூட போட்டு கொடுக்கலாம். ரேட்டும் சாத்துக்குடி காசு கம்மி தான், உடம்புக்கு எனர்ஜி அதிகம். ஐஸ் போடாமல் குடிச்சிங்கன்னா சளிகளி பிடிக்காது. ஜூஸ் போடுற மெத்தட் நான் சொல்லி கொடுத்துட்டேன், இதை நீங்கள் போட்டு குடிங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாப்பா சாத்துக்குடி ஜூஸ் நல்லா இருக்கா? அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.